நமக்கு ரொம்ப வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்துவது அவர் போன அந்த ரேஞ்சு, எவ்வளவு தூரம் அவரால் போக முடிந்ததுன்றது. நம்முடைய கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் சூரியனை பற்றி சொல்லுகிற போது சூரியனை தகப்பன் என்றுதான் சொல்லுவார்கள். செங்கதிர் தேவனை போற்றுகின்றோம், அவன் நம்முடைய புலன்களில் ஒளி பாய்ச்சுவதாக, எங்களுடைய எண்ணங்களில் மிகச் செழித்த எண்ணங்களை உருவாக்குக என்ற பிரார்த்தனை ரொம்ப பாப்புலரான ஒரு பிரார்த்தனை. காயத்ரி மந்திரத்தினுடைய எசன்ஸ் வந்து அதுதான். கிரேக்க வரலாற்றிலும் சரி, சுமேரிய வரலாற்றிலும் சரி, ஆதி தெய்வமாக சூரியன் தான் வணங்கப்பட்டான். சூரியனை பார்க்கிற எல்லாருமே வந்து சூரியனை தகப்பன் என்று சொல்லிதான் கால காலமாக ஒரு வழிபாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். தகப்பனை போன்றவன் சூரியன். கர்ணன் படத்தில் சூரிய துதியை கர்ணன் சொல்லுவது போல கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதினார். எப்படி அவர் எழுதினார்னு எனக்கு தெரியல. சில பாடல்களை கேட்கிற போதே ஒரு வைப்ரேஷன் வருது. அந்த வைப்ரேஷன் வந்து மிக பழைய கோவில்களில் தெய்வ சன்னிதானத்துக்கு முன்னால் மாத்திரமே நிற்கும் போது கிடைக்கிற ஒரு வைப்ரேஷனை ஒரு பாடலினுடைய வரிகள் எனக்கு உருவாக்கியதுன்னா அது வந்து இந்த பாடல் தான். அது சிவாஜி நின்றுட்டு சூரியனை பார்த்து சொல்றாரு, ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தடைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. அற்புதமா சொல்லுங்க. இந்த பாட்டை நான் கேட்டு 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 ரசிச்சிருக்கேன். முதல்ல வந்து நம்மை தாக்குவது அந்த பாடலுக்கு பின்னாலே இருக்கிற அந்த மந்திரத்தினுடைய அல்லது அந்த ஓசையினுடைய ஒரு வைப்ரேஷன். அந்த அடிவயிற்றிலிருந்து ஓம்னு சொல்ற போது கிடைக்கிற ஒரு அதிர்வை, நாம் தமிழகம் செய்த தவப்பயனாக நமக்கு கிடைத்த டி.எம். சவுந்தரராஜனுடைய குரலிலே நீங்கள் அதை கேட்கலாம். இந்த உலகத்தில் ஒரு சூரியன் தான் இருக்குன்றது எவ்வளவு உண்மையோ, இந்த பூமியிலிருந்து ஒரு நிலவைத்தான் நாம் பார்க்க முடியும் என்பது எவ்வளவு உண்மையோ, தமிழ் பாடல்களுக்கு ஒரே ஒரு டிஎம்எஸ் என்பதும் அவ்வளவு உண்மை. டிஎம்எஸ் ரசிப்பதற்கே ஒரு ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருந்தால் தான் டிஎம்எஸ் ரசிக்க முடியும். எல்லாரும் ரசிக்க முடியாது. அந்த குரலில் கேட்கிற போது முதல் தாக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தான். ரெண்டாவது, அந்த பாடலினுடைய வரிகளுக்குள் நீங்கள் போகிற போது சூரிய வணக்கம் முதல்ல எடுத்த உடனேயே வழக்கமாக வருகிற பாதையை மாற்றி போடுகிற கண்ணதாசனுடைய பாணி. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போ, தாயே. எல்லாரும் தகப்பன் தான் சொல்லுவாங்க. அவன் தகப்பன், ஏன்னா அவன் ஒளி விடுகிற சுடர் விடுகிற அந்த மகோன்னதத்துவத்தை பார்க்கிற போது ஆண் அப்படின்ற ஒரு பிரதிபிம்பம் தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. முதல்ல எடுத்த உடனேயே தாயினர். ரெண்டாவது சொல்ல, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, அம்மாவை விட பரிவு காட்டக்கூடியன்னு வருகிற போதே தாயை பற்றிய ஒரு ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. என்ன காரணம், தாயின் எப்படி சூரியனை சொல்லலாம்? நமக்கு அப்படி அப்படி ஒரு மரபே இல்லையே, அப்படி ஒரு சிந்தனை ஓட்டமே இல்லையே அப்படின்னா அவரே அந்த பாடல்ல பின்னாடி வர வர விளக்கம் வைப்பார். தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்று. எனக்கு இதை கேட்குற போது தான் கண்ணதாசன் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமானவர்னு தெரிஞ்சுது. வீட்டில் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே இப்போ இருக்கிற இந்த மைக்ரோவேவ் குக்கிங்லாம் விட்டுருங்க, அது அந்த கால அடுப்பில் அம்மா சமையல் பண்ணுற ஒரு காட்சியை எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நல்ல தகிக்கிற அடுப்பாக இருக்கும். இந்த தகிக்கிற அடுப்பில் அதுக்கு மேலே கொதிக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சமையல் பண்ணிகிட்டு இருப்பா. அவன் மேலே அனல் அடிக்கும் எப்போவுமே. அப்போ பசங்க வந்து கூட நின்றுட்டு, அம்மா என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்குற போது, ஏய் அனல் படும், தள்ளு 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 இங்கே வராத அப்படின்னு அவங்கள விளக்கிட்டு வேற ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த அனலில் தான் வெந்து அதிலே வெந்த அந்த சோற்றை எடுத்து போய் குழந்தைகளுக்கு கொடுப்பாள். இது பாருங்க, இதுதான் சூரியனும் செய்கிறது. தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தாயை போல அந்த அடுப்பில் இருக்கிற கொடுந்தணலினுடைய அந்த வெம்மையிலிருந்து குழந்தைகளை தனிப்படுத்தி, ஆனால் அந்த வெம்மையிலிருந்து கிடைக்கிற சாரத்தை குழந்தைகளுக்கு போடுகிறாளே அந்த தாய் ஒருத்தி தான் சூரியனுடைய மேன்மைக்கு சரியான உவமையாக இருக்க முடியும் என்பதால்
ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி என்று சொன்ன அந்த மேதையை இந்த நேரத்தில் இந்த மேடையிலிருந்து நினைத்து நான் வணங்கி பணிகின்றேன். பாரதி, எனக்கு ஒரு சின்ன எண்ணம் தோணுது. நீங்க சொன்ன அருமையான விளக்கம், தாய் அப்படின்னு சொன்னது, அதாவது உயிர்கள்ட்ட பேதம் இல்லாமல், தன்னுடைய குழந்தைகளிடம் பேதம் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரே ஜீவன் தாய் தான். அதனால சூரியன் தாய் என்று சொல்லப்படலாம். செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்பது காயத்ரி மந்திரத்துக்கு பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு. சூரியனைத்தான் பாடுறது இருந்தாலும் காயத்ரிய தேவியா தான் வச்சு பாடுறோம். தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி என்னும் பொழுது, ஆதித்ய ஹிருதயம் பார்க்கும் பொழுது, ஆதித்ய சவிதா சூரிய என்று நாம் பார்க்கிற சூரியன், அது எங்கிருந்து ஒளி பெறுகிறதோ அது ஒரு நிலையம், அதற்கப்பால் அதை தூண்டுகிற ஒன்று இருக்கிறது, அதுதான் அந்த அந்த வரிசையில் வச்சு. அதனால தூரத்தே அந்த உண்மையில நெருப்பு அங்கேதான் இருக்கு, சாரம் இங்கே நமக்கு கிடைக்கிறது என்றும் சொல்லலாம். இப்படி பல இன்னொன்று, தழைக்கும் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. இப்போ பாரதி பேசும்பொழுது இந்த எண்ணம் எனக்கு கிடைக்கிறது. அதாவது விதையை புதைப்பதோடு மனிதனுடைய கடமை அங்கே நின்று விடுகிறது. முளைப்பது அந்த விதையினுடைய பொறுப்பு தான், அதை முளைக்க வைக்க முடியாது, அதுவாக தான் வெளியில் வரணும். முட்டையை விட்டு வரும் மூர்க்கம் என்றேன் இந்த சட்டை தான் என்றும் சதம் இல்லையா. தலைகீழாக புதைத்தாலும் விதை தலை நிமிர்ந்தே வெளிவருகிறது மாதிரி. உயிருக்கு அந்த விசைப்பு, அந்த வெறி இருக்கணும். சிவம் போன முறை சொன்ன மாதிரி, எந்த கோழியும் வந்து முட்டையை தட்டி திறந்து குஞ்சைய வெளியவா என்று சொன்னதில்லை, அது அதைத்தான் செய்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்க்கரம் ஒன்று, இது துணைக்கரம் ஒன்று. தழைக்குமோ உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்று, உயிரின் கரம் வெளியே வர வேண்டும் என்று நீளுகின்ற கரம் ஒன்று, நீளத் துடிக்கின்ற கரத்தை பற்றி கொண்டு இந்த உலகத்திலே கொண்டு வருகின்ற தாய்க்கரம் என்று இந்த எண்ணமெல்லாம் தோன்றுகிறது. அந்த அணைக்கின்ற தாயே போற்றி என்பதற்கு அருமையான விளக்கம் சொன்ன நம்முடைய சகோதரிக்கு வளமான கரவொலியால் ஒரு வாழ்த்து சொல்லுவோம்.